Hi all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் சீரிஸோட 10th வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து ஜெனரல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பைலிங்குவல் நோட்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இதோட நோட்ஸோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒவ்வொரு வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ அது மாதிரி ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின்னா என்ன, ஹீமோக்ளோபின் வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அது மாதிரி அனிமியானா என்ன, அனிமியாவோட டைப்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இந்த சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சனை பார்ப்போம். க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசஷனில் என்ன கொடுத்துருக்காங்க கூட்டுலன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் கண்டெயின்ஸ் அயன், ஹீமோக்ளோபினில் இரும்பு சத்து உள்ளது. ரீசன் வந்து காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அயன் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு அனிமியா, இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது. ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து இந்த க்வெஸ்சன் ஈஸியாக நம்ம பார்த்ததும் அடிச்சிருவோம். இதே இந்த க்வெஸ்சன் மாதிரியே வந்து இந்த டாப்பிக்கில் வேற ஏதாவது க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த டாபிக் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து டாபிக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரில் எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளார வந்து ஹீமோக்ளோபின் இருக்கிற மாதிரி இருக்கா, அப்போ வந்து இதுக்குள்ளார தான் வந்து ஹீமோக்ளோபின்ங்கிறது இருக்குது, RBCக்குள்ளார தான் வந்து ஹீமோக்ளோபின்ங்கிறது இருக்குது. இதை வச்சு தான் டெஃபினிஷனே கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது வந்து இது ஒரு ப்ரோட்டீன் காம்போனன்ட். எதுக்குள்ளார இருக்கிறது, ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளார இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் காம்போனன்ட் தான் என்னது, ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது. ஹீமோக்ளோபின் என்பது இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் ஒரு புரதமாகும். இதுதான் வந்து இதோட டெஃபினிஷனு. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஹச்பின் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்களா, இதுதான் வந்து ஹீமோக்ளோபினோட டெஃபினேஷன். அடுத்து இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுன்னா, லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை வந்து திசுஸ்க்கு டெலிவரி பண்ணும். அது மாதிரி திசுஸ்லேருந்து திசுக்கள்லேருந்து சிஓ டூவை வந்து லங்ஸ் வழியாட்டி வெளியேற்றும். அதுதான் வந்து இதோட மேஜர் ஃபங்க்ஷன்கிறது இதுதான். ஓகேவா, இப்போ ஃபங்க்ஷனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. இந்த ப்ரொடக்ஷன் வந்து எதனால் பார்க்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷனை வச்சு தான் வந்து அது ஒவ்வொரு அனிமியா வந்து பற்றி பார்ப்போம்ல, அந்த அனிமியாவில் வந்து இந்த ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிற இந்த காம்போனன்ட்ஸ் வந்து ரீசனாக இருக்கும் ஒரு சில அனிமியாக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா, இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற இந்த செல் தான் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னா, எரித்ரோபிளாஸ்ட் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஆர்பிசினா என்னன்னு சொல்லுவோம், எரித்ரோபிளாஸ்ட் எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா, இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல இருந்தால் வந்து அந்த எரித்ரோசைட்ஸாக வந்து மாறுது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோ எரித்ரோசைட் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய பெரிய செல்லாக இருக்கும், நல்ல ஆர்பிசியை விட பெருசு பெருசாக இருக்கும். அது மாதிரி இதில் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் ஆர்பிசியில் என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காதா, ஆனால் இதில் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து அப்படி சேஞ்ச் ஆகுது. இப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் B12 தேவைப்படுது, அது மாதிரி ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுது, அப்புறம் அயனும் வந்து தேவைப்படுது. இந்த விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிடும் தான் என்ன பண்ணுன்னா, அந்த நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த நியூக்ளியஸை இல்லாமல் பண்ணிவிடும். ஓகேவா, லாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். அது மாதிரி அது பெரிய சைஸாக இருக்குன்னு பார்த்தோமா, அதை சின்ன சைஸாக மாற்றிடும், டிக்ரீஸ் இன் சைஸ். அப்படி சேஞ்ச் ஆகி தான் வந்து ஆர்பிசியாக வந்து சேஞ்ச் ஆகும். அது மாதிரி இந்த அயன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம சொன்ன அந்த ஹீமோக்ளோபினோட சிந்தசைஸ்க்கு வந்து இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன், இப்படி தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நார்மல் வேல்யூ, இப்போ ஹீமோக்ளோபின் வந்து நார்மல் ரேஞ்ச் வந்து இருக்கும்ல, ஃபீமேலுக்கு இவ்வளோ இருக்கணும், மேலுக்கு இவ்வளோ இருக்கணும்னு. இப்போ ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 13-15 g/dL இருக்கணும். அது மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னா, 14-16 g/dL இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் வேல்யூ ஆஃப் ஹீமோக்ளோபின். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எப்படி வந்து அமைஞ்சிருக்கு ஹீமோக்ளோபின், ஆர்பிசிக்குள்ளார ஹீமோக்ளோபின் ப்ரோட்டீனாக இருக்குதுன்னு பார்த்தோம். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இப்போ ஹீமோக்ளோபின்னு பார்த்தோம்னா, அது எப்படி பிரிக்கலாம், ஹீம் ப்ளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இந்த குளோபின்ங்கிறது என்னென்னா ப்ரோட்டீன் பார்ட்டு, இந்த ஹீம்ங்கிறது வந்து நான் ப்ரோட்டீன் பார்ட்டு, இந்த ஹீம்ங்கிறது தான் வந்து அயன் பார்ட்டு. ஏன்னா இது வந்து மேடப் ஆஃப் அயனால் வந்து மேடப் ஆகிருக்கும். இந்த ஹீம்ங்கிறது இதுதான் வந்து கலரை வந்து கொடுக்கறது. ஓகேவா, இது அயனால் மேடப் ஆகிருக்கும். அது இல்லாமல் இதில் வந்து போர்பைரின்ங்கிற ஒரு 4 pyrrole rings வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த போர்பைரின்ங்கிறதுல.
ஓகேவா. இது வந்து ஹீம் பார்ட்டு. இதே குளோபின் பார்ட் நம்ம என்ன சொன்னோம், இது வந்து ப்ரோட்டீன் பார்ட்டுன்னு சொன்னோமா. இந்த ப்ரோட்டீன் பார்ட்டில் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, நாலு பாலிபெப்டைட் செயின்ஸால் ஆயிருக்கும், நாலு பாலிபெப்டைட் சங்கிலிகளால் இது வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து ஆல்ஃபா செயின்ஸு, இன்னொன்று வந்து பீட்டா செயின்ஸு. இந்த ஆல்ஃபா செயின்ஸில் எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 141 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஓகேவா, இதோட கவுண்ட் கூட கொடுத்து எக்ஸாமில் வந்து கேட்கலாம். இப்போ பீட்டா செயின்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 146 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இப்போ இது ரெண்டத்தையும் கூட்டணும்னா எவ்வளோ மொத்தமாக டோட்டலாக அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த பாலிபெப்டைட் செயின்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 574 அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சரை பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சிடும், நம்ம வந்து ஹீம் ப்ளஸ் குளோபின்னு பிரிக்கிறோமா, அந்த ஹீம்ங்கிறது கலருக்கு ரீசனாக இருக்குமா, அதுதான் வந்து இந்த ஹீம் குரூப்புங்கிறது இதுதான். இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ஹீம் குரூப்பு. அதில் தான் வந்து என்ன இருக்குன்னா அயன் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாலிபெப்டைட் செயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஆல்ஃபா செயின்னு பார்த்தோமா, இங்கே ஆல்ஃபா செயின் இருக்குது, இங்கே இருக்குது. அது மாதிரி இங்கே பீட்டா செயின்ஸ் இருக்குது, இங்கே வந்து பீட்டா செயின் இருக்குது. இந்த பீட்டா செயினில் தான் எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 146. அது மாதிரி ஆல்ஃபா செயினில் வந்து 141 இருக்கும். டோட்டலாக வந்து 574 அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுவரை என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து ஹீமோக்ளோபினா என்னென்னு பார்த்தோம், அதில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ப்ரொடக்ஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம், அந்த ப்ரொடக்ஷனில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து அதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். நார்மல் வேல்யூ, சாதாரண அளவு எவ்வளோ, ஹீமோக்ளோபினோட அளவு வந்து ஃபீமேலுக்கு எவ்வளோ, மேலுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம். அடுத்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட டைப்ஸ், மொத்தம் வந்து மூணு டைப் தான் இருக்குது. அந்த மூணு டைப் என்னென்னா ஹச்பிஏ, பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹச்பிஏ டைப்பில் தான் இருக்கும். ஓகேவா, ஹீமோக்ளோபின்ங்கிறது. அடுத்து HbA2 அப்படிங்கிறது வந்து ஒரு 2.5% பீப்புளுக்கு வந்து இந்த HbA2 வந்து இருக்கும். இந்த HbF யாருக்கு இருக்குன்னா, பிறந்த குழந்தைங்க இருக்கும்ல அவங்களுக்குலாம் வந்து இந்த HbF இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 3 டைப்ஸ் தான் வந்து ஹீமோக்ளோபினில். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்துச்சு ஒருத்தவங்களுக்கு, ஆர்பிஸில் வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பாலிசைத்தீமியான்னு சொல்லுவாங்க. இதுவே கம்மியாக இருந்துச்சு, ஆர்பிசியோட கவுண்ட்டு ஹீமோக்ளோபினோட கவுண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அனிமியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து அனிமியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அனிமியா வந்து அதோட காஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிசி வந்து ப்ரொடக்ஷன் வந்து எப்படிலாம் ப்ரொடக்ஷன் ஆகும், பிளட் வந்து போன் மேரோலேருந்து ஸ்ப்ளீன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து தைமஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகுமா, இப்படி ப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து அது எவ்வளோ, அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ஆர்பிசியோடது 120 days. இந்த 120 days அப்புறம் வந்து அது அழிஞ்சிடும். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆகிறதும், இப்போ ஒரு 100 இது ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதே அளவு ஒரு 100 இது டெத் ஆகுது. இந்த 120 days அப்புறம் டெத் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி டெத் ஆகிறது ஒரு 100 வச்சுக்கோங்க, 100 ஆர்பிசி டெத் ஆகுது. அந்த டெத் ஆகிறதுக்கும் இறக்கிறதுக்கும் இந்த உற்பத்தி ஆகுதுல்ல, இதுக்கும் வந்து கவுண்ட் வந்து சேமாக இருக்கணும். இப்படி சேமாக இருந்தால் தான் அது நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து இந்த டெத் ஆகிறது வந்து இறக்கிறது வந்து அதிகமாகவும் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகவும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இதில் தான் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி அனிமியா வந்து காசு ஆகுது. இப்போ ஒரு 80 தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, ஆனால் டெத் ஆகிறது வந்து ஒரு 100. அப்போ இது வந்து என்ன ஆகுது, அனிமியாவாக மாறுது, ஏன்னா ஆர்பிசியோட கவுண்ட் வந்து ரிடக்ஷன் ஆகுது. இதுதான் வந்து அனிமியாவுக்கு ரீசன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் டைப்ஸ் பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இல்லாமல் அனிமியா வந்துச்சுன்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்களேன், இந்த பிக்சர்லேயே வந்து நார்மலாக பிளட்டில் வந்து இவ்வளோ ஆர்பிசி இருக்குன்னா, அனிமியா வந்துச்சுன்னா அதோட கவுண்ட் வந்து ரிடக்ஷன் ஆகுது, கவுண்ட் வந்து குறைஞ்சிருது. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிக்சரில். இப்போ இதனால் என்ன வரும்னா, ஹெட்டேக் வரும், தலைவலி வருது, இன்சோமினியா அதாவது தூக்கமின்மை வருது, அது மாதிரி ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், நம்மளால் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும், ஃபேட்டிக் வருது, நெக்ஸ்ட் வந்து டிசினஸ் வருது, ஒரு மாதிரி வந்து தலை சுத்தல் இந்த மாதிரி இதெல்லாம் வருது, டிஃபிகல்ட்டி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியல நம்மளால் ப்ராப்பராக, அப்புறம் வந்து பேல் ஸ்கின்னாக மாறிடும். அவங்க அந்த அனிமியா வந்துச்சுனாவே அவங்க முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளுத்து போன மாதிரி ஒரு மாதிரி வெளிரிய ஒரு நேரத்தில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து அனிமியாவோட சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ டைப்ஸ் பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு டைப்பே வந்து இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா தான். நம்ம அந்த க்வெஸ்சனில் பார்த்தோம்ல, அயன் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு அனிமியான்னு சொல்லிட்டு, அந்த அனிமியா தான் இதில். அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனில் பார்த்துருப்போம், அயன் வந்து அதோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு ரீசன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அயன் வந்து கம்மியாக இருக்குது நம்ம பாடியில் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஆர்பிசியோட கவுண்ட் வந்து குறைச்சிரும். இப்போ ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ அது லீட்ஸ் டு அனிமியா வந்து லீட்ஸ் பண்ணுது. இதுதான் வந்து அயன் டெஃபிஷியன்சி வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. அப்போ அயன் வந்து நம்மளாக தான் இன்டேக் எடுத்துப்போம், அது வந்து உற்பத்தி ஆகாது. ஏதாவது நம்ம இன்டேக் அயன் ரிலேட்டடாக வந்து ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த அயன் டெஃபிஷியன்சிலாம் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வந்து வராமல் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு அடல்ட் மேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அயன் கவுண்ட் எவ்வளோ எடுக்கணும், அயன் எவ்வளோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 mg வந்து எடுத்துக்கணும். இதுவே உமனுக்கு வந்து அதிகமாக இருக்கும், அதாவது 3 mg வந்து ஃபீமேலுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து பிளட் லாஸ்லாம் நடக்கும்ல மென்சுரேஷன் அப்போலாம், அதனால வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக 3 mg வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபீமேல் மேல் பார்த்தீங்கன்னா 1 to 2 mg வந்து டெய்லி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. இதுவே மெகலோ பிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் வருதுன்னா லெஸ் இன்டேக் ஆஃப் B12. இதுவும் வந்து பாடியில் நம்ம இன்டேக்காக தான் எடுத்துப்போம் B12ங்கிறது. அது மாதிரி இந்த ஃபோலிக் ஆசிட் ரிலேட்டட் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்து ப்ராப்பராக எடுத்துக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் வர்றது மெகலோ பிளாஸ்டிக் அனிமியா. இந்த மெகலோ பிளாஸ்டிக் அனிமியா வந்துச்சுன்னா அதில் ஆர்பிசி இருக்குல்ல, இந்த பிளட் செல்லாம் எப்படி இருக்குன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த ப்ரொடக்ஷனில் பார்த்தோமா, ப்ரொடக்ஷனுக்கு வந்து அந்த ப்ரோ எரித்ரோ பிளாஸ்ட் வந்து அதோட சைஸில் டிக்ரீஸ் ஆகி ஆர்பிசியாக மாறணும், இல்லை நியூக்ளியஸ் லாஸ் ஆகணும்னா அதுக்கு காரணம் வந்து இந்த B12 ஃபோலிக் ஆசிடும். அப்போ இது வந்து ப்ராப்பராக நம்ம இன்டேக் எடுத்துக்கல அப்படின்னா அப்போ அந்த சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகாமல் பெருசாக தான் இருக்கும். அதை தான் வந்து என்ன காஸ் பண்ணுனா மெக்லோ பிளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிற இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பெர்னிஷியஸ் அனிமியா. இதுவும் வந்து எதனாலனா இந்த B12 ஒழுங்காக நம்ம பாடியில் எடுத்துக்காமல் இருக்கோம்ல, அதனால வர்றது தான் வந்து இந்த B12 வைட்டமின் B12 வந்து குறையிறதுனால வர்றது தான் இந்த பெர்னிஷியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹெமரேஜிக் அனிமியா அப்படிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஆர்பிசி வந்து அதிகமாக லாஸ் ஆகும். எதனாலனா இப்போ ப்ளீடிங் அதிகமாக ரத்தப்போக்கு வர்றதுனால ஸ்டொமக் அல்சஸ் வந்துச்சுன்னா நடக்கும், மென்சுரேஷன்னால் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்பிசி வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான ஆர்பிசி இழப்பு தான் வந்து ஹெமரேஜிக் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏப்ளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் போன் மேரோ வந்து டிஸ்ட்ரிக்ஷன் ஆகிறது, போன் மேரோ எலும்பு மஞ்சையோட அழிவு தான் வந்து இந்த அனிமியாவுக்கு வந்து காசாக இருக்குது. எலும்பு மஞ்சையிலேருந்து தான் வந்து பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுதா, அப்போ இது வந்து அழியிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஏப்ளாஸ்டிக் அனிமியா வந்துச்சுன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி. இப்போ இது நார்மலாக வந்து இந்த போன் மேரோ வந்து இங்கேருந்து பிளட் செல்ஸை வந்து நார்மல் நம்பர் ஆஃப் பிளட் செல்ஸாக ப்ரொடக்ஷன் பண்ணும். இதுவே இந்த போன் மேரோ வந்து அழிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னா இந்த மாதிரி கம்மியான பிளட் செல்ஸை தான் வந்து அது ப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ இதனால் ஆர்பிசியோட கவுண்ட் மட்டும் குறையாது, டபிள்யூபிசியோட கவுண்ட் குறைஞ்சிரும், பிளேட்லெட்ஸோட கவுண்ட் குறைஞ்சிரும். இதனால் இன்னும் அதிகப்படியான டிசீஸ் வந்து ஏற்படுத்தும். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு டேஞ்சரான ஒரு அனிமியான்னு தான் சொல்கிறாங்க ஏப்ளாஸ்டிக் அனிமியாங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலசீமியா. தலசீமியா பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெரிடிட்டியாக வர்றது. இது எதனால் வருதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோமா ஹீம் ப்ளஸ் குளோபின்னு சொல்லிட்டு, இந்த ஹீம்ங்கிறது வந்து என்ன அயன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், இந்த குளோபின்ங்கிறது ப்ரோட்டீன் பார்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த குளோபினோட உற்பத்தி வந்து இந்த குளோபினோட உற்பத்தி குறையிறதுனால வர்றது தான் வர டிசீஸ் தான் வந்து என்னென்னா இந்த தலாசீமியா அப்படிங்கிறது. ஓகேவா? அதுதான் எப்படி இங்கே கொடுத்துருப்பாங்க, குளோபின் சங்கிலிகளோட உற்பத்தி வந்து குறைக்கப்படும், இதனால் வந்து இந்த ரத்த சோகை ஏற்படுது, சோர்வு வரும். நார்மலாக எல்லா அனிமியாக வந்துச்சுனாவே சோர்வு வந்துடும். அடுத்து எலும்பு குறைபாடுகள்லாம் வந்து இதனால் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் இதில் எப்படி இருக்குன்னா பிளட் செல் வந்து தலாசீமியா வந்துச்சுன்னா நார்மலாக வந்து பிளட் செல்ஸ் வந்து இப்படி இருக்கும். இதுவே இது வந்துச்சுன்னா அந்த பிளட் செல் எப்படி இருக்குன்னா மால்ஃபார்ம்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஷேப் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு இந்த மாதிரி வந்து மால்ஃபார்மேஷன் நடந்த மாதிரி வந்து பிளட் செல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கிள் செல் அனிமியா. இந்த சிக்கிள் செல் அனிமியான்னு பார்த்தீங்கன்னா அரிவால் செல் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம். நேம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சிக்கிள் செல்னு. அதாவது நார்மலாக வந்து பைக்கான் கேவாக இருக்குமா, பைக்கான் கேவ் ஷேப்பில் வந்து இந்த ஆர்பிசி இருந்துச்சுன்னா அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா சிக்கிள் ஷேப்பில் வந்து சேஞ்ச் ஆகிடுமா, அதை தான் வந்து அரிவால் செல் அனிமியான்னு சொல்கிறாங்க. இந்த ஹீமோக்ளோபின் மரபணுவில் வந்து ஏற்படுற இந்த ஜீனில் ஏற்படுற சேஞ்சஸ்னால வர்றது தான் இந்த சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஹெரிடிட்டியாக வர்றது, பரம்பரையாக வர்றது,
அது மாதிரி இதில் அப்னார்மல் ஹியூமோக்ளோபின் வந்து உருவாகுமா, அதுதான் வந்து ஹெச்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹியூமோக்ளோபின் வந்து இதில் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஷேப் இந்த சொன்ன மாதிரி இந்த நார்மல் ஆர்பி பிளட் செல் வந்து இப்படி இருக்குன்னா அது எப்படி சேஞ்ச் ஆகிடும்னா இந்த மாதிரி சிக்கிள் ஷேப்பில் வந்து சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சிக்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுனா இந்த பிளட் ஃப்ளோ வந்து பிளாக் பண்ணிவிடும். ஒழுங்காக வந்து பிளட் ஃப்ளோ போகாததுனால ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிற டிஷ்யூஸ்க்கு வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதும் வந்து என்ன பண்ணுனா குறையும். அதனால வர அனிமியாவை தான் வந்து இந்த மாதிரி வந்து சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம்னா ஹியூமோக்ளோபின் பற்றி பார்த்தோம், அனிமியாவை பற்றி பார்த்தோம், அனிமியாவோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாதிரி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.